ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 39வது ஆட்டத்தில் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் ஆர்சிபி அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் த்ரில்லிங்கான வெற்றியை பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில் நடந்த சில முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆர்சிபி அணி பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவர் முடியல 161 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக அந்த அணியோட விக்கெட் கீப்பர் பார்த்திப் பட்டேல் 53 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. அதன் பிறகு 162 ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கம் நோக்கி கலந்துருங்கன்னா சிஎஸ்கே அணி பார்த்தீங்க அப்படின்னா முன்கள வீரர்களான ஷேன் வாட்சன், சுரேஷ் ரெய்னா, ஃபேஃப் டூ பிளேசிஸ் போன்ற வீரர்கள் எல்லாருமே சொப்ப ரன்கள்லாம் ஆட்டமிழந்துட்டாங்க. அதன் பிறகு கலந்திறங்கின கேதர் ஜாதவும் சீக்கிரமே அவுட் ஆக சிஎஸ்கே அணி 28 ரன்களுக்கெல்லாம் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாங்க. அதன் பிறகு ஜோடி சேர்ந்த 50 ராய்டு மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்களோட பொறுப்பான ஆட்டத்தின் மூலமா சரிவில் இருந்து மீண்டு வந்த சிஎஸ்கே அணி பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு கடைசி கட்ட விக்கெட் சரிவினால ரொம்பவே மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதன் பிறகு கடைசி ஒரு ஓவரில் 26 ரன்கள் தேவைப்பட்ட நிலைமையில மகேந்திர சிங் தோனி அந்த ஓவரில் 3 சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரி உதவியுடன் 26 ரன்களை எடுத்தாரு. கடைசி ஒரு பாலில் 2 ரன்கள் தேவை என்ற நிலைமையில அவங்களால ஒரு ரன் கூட எடுக்க முடியாம பார்த்திப் பட்டேல் வந்து அவங்க ரன் அவுட் பண்ணிட்டாரு. இதன் மூலமா ஆர்சிபி அணி ஒரு ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில ஆர்சிபி அணி ஒரு ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது மூலமா ஐபிஎல் வரலாற்றுல அவங்க 2வது முறையா இந்த மாதிரியான ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2016 ஆண்டு பஞ்சாப் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில அவங்க வந்து ஒரு ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி கடைசி ஒரு உமேஷ் யாதவோட பந்து வீச்சுல 111 மீட்டர் தூரத்துக்கு ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல அதிக தூரம் அடிக்கப்பட்ட சிக்ஸர் அப்படிங்கிற சாதனையை வந்து மகேந்திர சிங் தோனி செஞ்சிருக்காரு. 2000 ஹார்திக் பாண்டியா 104 மீட்டர் அடிச்சிருக்காரு. அதே போல இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி 48 பால் 84 ரன்களை அடிந்து அடிச்சிருந்தாரு. அதுல 5 பவுண்டரி மற்றும் 7 சிக்ஸர்களும் அடங்கும். இந்த 84 ரன்களை எடுத்தது மூலமா ஐபிஎல் வரலாற்றிலே மகேந்திர சிங் தோனி தன்னோட சிறப்பான அதிகபட்ச ஸ்கோரை வந்து பதிவு பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில சின்னத்தல சுரேஷ் ரெய்னா டக் அவுட் ஆனது மூலமா ஐபிஎல் வரலாற்றுல இதுவரைக்கும் 8 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி 7 சிக்ஸர்களை அடிச்சதன் மூலமா ஐபிஎல் வரலாற்றுல அதிக சிக்ஸர்கள் மற்றும் முதல் முறையை 200 மேல் சிக்ஸர்கள் அடிச்ச இந்திய வீரர் அப்படின்ற பெருமையும் மகேந்திர சிங் தோனி வந்து படிச்சிருக்காரு. இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி 7 சிக்ஸர் அடிச்சது மூலமா மொத்தம் 203 சிக்ஸர்கள் அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல சுரேஷ் ரெய்னா 190 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின விராட் கோலி என்ன சொன்னார் அப்படின்னா, நாம ஏன் மகேந்திர சிங் தோனியை ஒரு பெஸ்ட் பினிஷர் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வந்து அவர் நிரூபிச்சிட்டாரு. உண்மையிலேயே கடைசி ஓவர்ல அவர் எங்க டீம் எல்லாத்துக்குமே மரண பயத்தை காமிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லணும் அப்படின்னு அவர் வந்து மகேந்திர சிங் தோனியை வெகுவா பாராட்டியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.